திருப்பூரில் திமுக சார்பில் நீட் எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார் மதியம் ஒரு மணி அளவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவராக இடத்தை காலி செய்ய தொடங்கினர் சில மணி நேர இடைவேளைக்கு பின் மீண்டும் அவரவர் சேரில் அமர்ந்தனர் விசாரிக்கையில் திருப்பூரில் நடந்த திமுக நிர்வாகி வீட்டு திருமண விருந்தில் நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் பங்கேற்று திருமண விருந்தை ஒரு பிடித்தது தெரிய வந்தது உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் ஊப்பிக்கள் சிலர் உண்ணாவிரத பந்தலில் குட்டி தூக்கம் போட்டனர் சிலரது குரட்டை சத்தம் உண்ணாவிரத பந்தலில் அதிர்வலையை ஏற்படுத்தியது திமுகவின் உண்ணாவிரத போராட்டம் உண்ணும் விரத போராட்டமாக மாறியதை பார்த்து பொதுமக்கள் கிண்டல் அடித்தனர்